ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் என்னுடைய தங்கச்சி வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி அவங்களோட வீட்டை தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நேராக அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் நான். இப்போது லெஃப்ட் சைடில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் உள்ளது தான் அவங்களோட வீடு. இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதுதான் கார் பார்க்கிங். இப்போ உள்ளே போகலாம். இந்த ஏரியாவுடைய அளவு பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபிட் மொத்தமாக. இதுதான் அவங்க வீட்டு வாசல். இப்போ உள்ளே போகலாம். பார்க்கிங் லெஃப்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து பிளேஸ் விட்டுருக்காங்க. ஒரு 3 அடியில் இருக்கும், காலியாக காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இடம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மாடிப்படி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே இந்த மாதிரி ஏரியா விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் போயிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க நடுவில் வீடு கட்டியிருக்காங்க. சுற்றி வளைச்சி இந்த மாதிரி காம்பவுண்ட் செவரு எழுப்பி ஒரு 3 அடி கேப் விட்டு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு வீட்டை சுற்றி ரவுண்டாக என்ன இருக்குன்றதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன். பின்பக்க வாசல் இது தான். இங்கே வந்து அவங்க கற்பூரவள்ளி, கத்தாழை, வெற்றிலை இந்த மாதிரி செடிகள் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க சின்னதாக தொட்டியில் போட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வில்லேஜ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். கிராமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல காற்று, இங்கே சில்லுன்னு இருக்கும். கீழே வந்து அவங்க உரல் அம்மிலாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தொட்டியிலையாவது கத்தாழ போட்டு வளர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாசிட்டிவ் நிஜமாகவே சொல்கிறேன், கத்தாழை செடி வளர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். அதுக்காக தான் எல்லார் வீட்லேயுமே செல்வம் நிறைய பெருகுங்க. கத்தாழை வளர்த்துக்கோங்க. கத்தாழை செடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு செல்வம் வந்து நிறைய சேரும்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி செடி, துளசி செடி, கற்பூரவள்ளி செடி இந்த மாதிரி அவங்க சுற்றி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல காமிச்சில்லைங்களா, அந்த ஏரியா வரும். நல்லா ஃப்ரீயாக 3 அடி இடம் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அவங்க வாக்கிங் பண்ணலாம். நம்ம நல்லா ஈவினிங் டைமில் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு வாக்கிங் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டை சுற்றி வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடம் வந்தாச்சு. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்படி தான் இருக்குது மெயின் டோர். முதல்ல சொல்லியிருப்பேன். ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். லெஃப்டில் டிவி வச்சுருக்காங்க. அவங்க கபோர்ட் டிசைன்லாம் எதுவுமே பண்ணலை, நார்மலாக தான் இருக்கும். வுட் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணாமல் பிளைனாக தான் இருக்கும். ரெண்டு சேர் போட்டிருக்காங்க கெஸ்ட்டுங்கெலாம் வந்தாங்கலாம் உட்கார்றதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. பக்கத்துலேயே பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது.
மொத்தமாக அவங்க அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் வச்சுருக்காங்க. டபுள் பெட்ரூம் அவங்களோடது. இது பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுங்கெலாம் வந்தால் தங்குறதுக்காக ஒரு சின்ன பெட்ரூம். அவங்க வந்து அரிசி வியாபாரி, அதனால் அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இது ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு பெட்ரூமுக்கு உள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட பெரிய பெட்ரூம். ஹால் எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸில் பெருசாக இருக்கும். ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் நல்ல பெரிய சைஸ். எதுலேயுமே அவங்க வுட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருக்கும். ஷெல்ஃபெல்லாம் வச்சுட்டு இங்கே துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் உள்ளேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ரைட் சைடில் தான் கிச்சன் இருக்குது. இப்படி தான் இருக்கு அவங்களுடைய கிச்சன். கிளாஸ் மாடலில் போட்டிருக்காங்க. போகலாம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வெஜிடபிள் ஸ்டாண்ட் ஒன்று. இவங்களோட நான் மாடுலர் கிச்சன் தாங்க. இப்படி தான் இருக்கும் ஷிங்க்கு. கீழே வந்து தண்ணி குடம்லாம் வச்சுருக்காங்க. கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. ஆனால் பெரிய கிச்சன். அவங்க கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தாங்க பின்பக்க வாசல். நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சில்லைங்களா அந்த ஏரியா. ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜம் டெம்பிள் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு டெரேஸில் போயிட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது அவங்களுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து பின்னாடி வரைக்கும். இப்போ அப்படியே மாடிக்கு போகலாம். இவங்களோட வாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் தான். இப்போ அப்படியே மாடிக்கு போகலாம். மேலே மாடி வந்து இப்படி தாங்க இருக்குது. துணியெல்லாம் அவங்க காய போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம். டெரஸ் இப்படி தான் இருக்குது. கீழே குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரே சத்தமாக இருக்குது. இப்போது எங்கள் தங்கச்சி வீட்டு பூஜை ரூம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், தூரந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். இப்போது கீழே இருந்து நான் மேலே காமிக்கிறேன். கீழே பாருங்கள், குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்குலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு கம்பு மாதிரி இருக்குது. அது என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பில்வ மரங்க. பில்வ மரம் வந்து சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, ரொம்ப நல்லது. அவங்க அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறைப்படியும் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி சாமி கும்பிடுவாங்க. சாமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி,
இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே இருக்கிற போட்டோவும் சிவன் தாங்க. கும்பகோணத்துல இந்த மாதிரி உருவத்துல போட்டோ அவங்க கொடுக்குறாங்க. திருமணம் கை குடும்பம் அந்த நேம் வந்து காமாட்சியம்மன் விளக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பச்சையம்மன் இதுதாங்க அவங்க வீட்டு குல தெய்வம். மொத்தம் மூணு ஷெல்ஃப் இருக்குங்க. அதுக்கு நடுவில் உள்ள ஷெல்ஃபை சொல்றேன். நடுவில் வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து படம் உள்ள சாமி ஒரே போட்டோவாக வச்சிருக்காங்க. இங்க பக்கத்துல உருளியில ஐஸ்வர்யம் விளக்கு எரியற மாதிரி அவங்க தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா சிலை வச்சிருக்காங்க. ரெண்டுமே அதுதான். பெருமாளுக்கு உகந்ததுனால அவங்க துளசி சொம்பு வச்சிருக்காங்க. உள்ள தண்ணிக்குள்ள துளசி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல பாத்தீங்கன்னா உப்பு தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க. உப்பு தீபம் எதுக்கு ஏத்துறோம்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எந்த வித கெட்ட எண்ணமும் வராமல் இருக்கும். நிறைய நல்ல எண்ணம் அதிகரிக்கதாங்க இந்த உப்பு தீபம் ஏத்துறது. வீட்டுக்குள்ள அவங்க அந்த மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே குபேந்திரன் விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் உள்ள சிவங்க அண்ணாமலையார். இதுதாங்க கடைசி செல்ஃப். இப்படிதான் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாமி போட்டோவும் வச்சிருக்காங்க. காமாட்சியம்மன் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா காசில் இருக்கக்கூடிய சிவன். அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் போட்டோ. பக்கத்திலேயே அங்கல பரமேஸ்வரி அம்மன். அதுக்கப்புறம் பெருமாள் போட்டோ வச்சிருக்காங்க. அதில் லக்ஷ்மி இருக்கிற பெருமாள் போட்டோ. வள்ளக்கோட்டை முருகர் ஃபேமிலியோட இருக்கிறாரு. மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் அந்த போட்டோ வச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளையார் சிலை மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க கிருஷ்ணர் பிள்ளையார் நவதானிய பிள்ளையார் இந்த மாதிரி சிலை வச்சிருக்காங்க. இப்போ ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. அவங்களுடைய பூஜை ரூம் இப்படி தான் இருக்கு. மொத்தமா இப்படி தாங்க இருக்கு. அவங்க இப்படி தான் பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குவஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பூஜை ரூம் பற்றி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. பூஜை ரூம் பற்றி நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் அது தனி பதிவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இப்படி தாங்க இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட் நான் கான்செப்டோட மீட் பண்ணுறேன். பாய்.